ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். திருமணத்துக்கு பிறகு மறுபடியும் டப்பிங்க்கு வந்துட்டாங்க நம்மளோட அக்ஷயா. மறுபடியும் காவேரியோட வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ண வந்திருக்காங்க போல இருக்கு. அங்கே வந்து ரசிகர்கள்லாம் வந்து இந்த சீன் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களோட டப்பிங்கில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்காக, ரசிகர்கள் கேட்டதுக்காக மறுபடியும் அவங்க அந்த சீக்வன்ஸை வந்து டப் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம காவேரியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம லக்ஷ்மி பிரியா, இவங்க தான் காவேரியோட வாய்ஸ்க்கு வந்து ஓனர் அப்படிங்கிற மாதிரி, யூ எவால்வேட்டட் த என்டையர் சீன் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி பிரியாவுக்குமே பர்சனலான ஃபேவரட்டான சீன் இது தானா? அக்ஷய் பிரபா, மகாநதி, வீகா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயேங்க நம்மளோட அக்ஷய பிரபாக்கும் ஃபேவரட்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்லி தான் இதை டப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கும் இது ஃபேவரட்டான சீனாக நிறைய பேர் விரும்பி கேட்ட இந்த சீக்வன்ஸ் எனக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீன் தாங்க. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அந்த எமோஷன்ஸ், அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக டப் பண்ணியிருப்பாங்க நம்மளோட அக்ஷயா. அதே மாதிரி நம்ம காவேரியும் அந்த அழுக, அந்த சோகம், அந்த வலி, வேதனை எல்லாத்தையுமே மிக்சர் ஃபீலிங்கில் வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட காம்போவில், நம்ம சுவாமியோட காம்போவில், மூணு பேரோட காம்போவில் ரொம்பவே சூப்பராக அந்த சீன் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். காவேரியோட அந்த நடிப்பு ப்ளஸ் அக்ஷயாவோட அந்த வாய்ஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அந்த சீன் சீக்வன்ஸை. உங்களுக்கு மட்டும் இல்லை காவேரி, எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் தான் அது ரீசெண்டாக நடித்ததில்.